சவுதி அரேபியாவின் தமாம் பகுதிக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற பெண்ணை உடனடியாக இலங்கைக்கு வரவழைக்க அரசியல் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறித்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அவ போயிட்டு நம்ம கஷ்டத்தை பத்தி தான் அவ போனா போயிட்டு கடந்த சில ஆளையே தேடிக்கை இல்லாம இருக்கிறேன். ஆனா இந்த நான் ரெண்டு மூணு டிப்பு கொழும்புக்கும் போயிட்டு வந்துட்டேன். எம்பசிக்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து தான் ரெண்டு டீப் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தது தான் இங்கே மனித உரிமை எல்லா இடத்துக்கும் போட்டேன். அவங்க அப்போ தான் ஒன்றுமே தேடி எனக்கு தவறுகள் கொடுக்கவே இல்லை. அதை பற்றி எனக்கு இதாகணும். எனக்கு துணைக்கு ஒருத்தருமே இல்லை. யார சரி கூட்டிக்கிட்டு கொழும்புக்கெல்லாம் அலைஞ்சலைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு நான் என்ன செஞ்சால் சரின்ட்டு இப்போ பேசாமல் இருந்துட்டேன். காசு அஞ்சு சம் எங்களுக்கு வரலை. இன்னும் காசு அஞ்சு சம் அனுப்பாமல் சொல்லிட்டாங்க காசெல்லாம் அனுப்புறேன்ட்டு. மொதட்டி இப்போ அவள் கதைச்சி சொன்னால் நான் காசெல்லாம் அனுப்பிவிட்றேன்ட்டு. அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லவே இல்லை அவளுக்கு. இன்னமும் தெரியாதா இருக்கும் அப்பா செத்ததே. எனக்கு எப்படியாவது காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு மகளை தேடி கொடுத்தா போதும்னு தான் நான் நினச்சிக்கிட்ருக்கேன். என்னைக்கு சரி வந்துடணும். கடந்த 2005 ஆகஸ்ட் மாதம் 12 திகதி ஹட்டன் குடாகம பிரதேசத்தைச் சேர்ந்த சுப்பையா விக்னேஸ்வரி என்ற பெண் தரகர் ஒருவரின் உதவியோடு பணிப்பெண் வேலைக்காக சவுதி அரேபியா சென்றுள்ளார். எனினும் 13 வருடங்கள் கடந்தும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்ட விதிகளை மீறி தனது மகளை நாட்டுக்கு திருப்பி அனுப்பாமல் வைத்துள்ளமையை அரசாங்கம் ஆராய்ந்து உரிய தீர்வினை பெற்றுத்தரும்படி இப்பெண்ணின் தாயான விஜயலட்சுமி கோரிக்கை விடுத்துள்ளார்.